வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் எல்லா கமெண்ட்ஸும் எல்லா டவுட்டுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு ஒரு குறிப்பிட்ட சில டவுட்ஸ் மட்டும் நான் வந்து எல்லாருக்கும் புரோஜனமாக இருக்குங்கிற காரணத்தினால கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில் உள்ளதில் வந்து ஐந்து மணி முதல் நான் வீட்டில் இருப்பேன்னு சொன்னோம்ல ஒரு வகுப்பு அப்போ அந்த ஃப்ரம் ஃபைவ் ஓ கிளாக் ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஆன்வர்ட்ஸும் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது ஒரு டவுட்டு பெண்டிங்கில் இருக்குது அதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுல அதில் ஒரு மூணு டவுட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் மற்ற எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதை முடிச்சிட்டோம்னா இன்றைக்கே பார்த்துடலாம் இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அதை சரிங்களா இப்போ இது வந்து இந்த சென்டென்ஸு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பார்த்துட்ருக்கீங்களா ஸ்லைடு இது வந்து ஓனாக ஒருத்தவங்க ஒரு மேடம் மேக் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் அவங்க சொந்தமாக அவங்களே வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் ட்ரை பண்ணுவாங்க அவங்க சொந்தமாக வாக்கி அனுப்பி ஏற்படுத்துறது எல்லாமே வந்து நல்லா அருமையாக இருக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணி சார் கரெக்டாக இருக்கான்னு கேட்பா மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பாருங்களேன் நான் படிக்கிறேன் நான் எப்பொழுதும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்ப்பேன் அப்படின்னா வகுப்பை பார்ப்பேன் நம்ம யூடியூப்பில் வர்றதை ஆனால் நேற்று என் வேலைகளை முடித்து விட்டு இரவு தான் பார்த்தேன் வேலை இருந்ததுனால் பார்க்க முடியல இரவு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இது வந்து சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் வாட்ச் வென் ஐ கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் யூ அருமையாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து கிராமட்டிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் எஸ்டர்டே ஆஃப்டர் மை ஒர்க்கிங் ஐ வாட்ச் அட் நைட் இதில் தான் கொஞ்சம் சிக்கல் உங்களுக்கு என்ன சிக்கலுங்கிறத கொஞ்சம் பிரிச்சு முயஞ்சிடும் சரிங்களா இப்போ இது ஆஸ்பர் அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் நான் எப்பொழுதும் ஃபஸ்ட்டு எப்பொழுதும்மா போட்டுருவோமா ஆல்வேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே ஆல்வேஸ் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்வேஸ் நான் ஐ உங்களுடைய உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல உங்களுடைய வகுப்பை நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பார்ப்பேன்னு போடுவோமா அப்போ பார்ப்பேனுங்கிறத இந்த இடத்துல சிங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பார்ப்பேன்னா நேரடியான வேர்பு வந்து சி தான் ஆனால் இந்த இடத்துல வந்து யூடியூப்பில் வந்து பார்க்கறதுங்கிறது வாட்சிங் வீடியோஸ் கரெக்டாக ஸோ அவங்க வாட்சிங்கிற அந்த ப்ராப்பரான வேபு யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம இந்த இடத்துல விளங்கிக்கணும் அதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உடனே பாருன்னா சி தினசார் வரும் இப்போ வீடியோ வந்து ஒரு சேனலில் பார்க்குறீங்கன்னா அது வந்து வாட்சிங் வீடியோஸ் தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா சீயிங் வீடியோஸ்னு சொல்ல மாட்டோம் அதனால் வேர்பை வந்து எவ்வளோ அருமையாக துல்லியமாக எடுக்கணுங்கிறத இந்த இடத்த நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ ஐ வாட்ச் ஏன்னா ஆல்வேஸ் வந்திருக்கிறதுனால இது பிரசன்ட் வேர் ஐ ஆல்வேஸ் வாட்ச் இந்த இடத்துல கிளாஸஸ் தப்பே கிடையாது போடலாம் ஆல்வேஸ் வாட்ச் யுவர் கிளாஸஸ் எப்போ வென் ஐ கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அல்லது நோட்டிஃபிகேஷன் நம்ம அந்த யூடியூப்ல வரும் நோட்டிபிகேஷன் வந்ததும் வந்தபொழுது பார்க்க வரும் பொழுது நான் உங்கள் வகுப்புகளை எப்பொழுதும் வழக்கமாக பார்க்கிறேன் வழக்கமாக செஞ்சிகிட்டு இருக்க ஒரு செயல் புரியுதுங்களா இதில் இன்னொரு வகையில் நம்ம அதை பா மாற்றலாம் அதை நான் ரெண்டாவதாக சொல்லி காட்டுறேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பட் இதுவரையும் உள்ளது சார் இதை நான் அதில் எழுதியிருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க ஆல்வேஸ் ஐ வாட்சர் கிளாஸஸ் ஐ கெட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பார்ப்பேன் அதான் இது நான் எப்பொழுதும் உங்களுடைய நோட்டி உங்களுடைய வகுப்பை நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்ப்பேன் ஆனால் பட் நேற்று என் வேலைகளை முடித்து விட்டு இரவுதான் பார்த்தேன் சரிங்களா இப்ப இந்த இடத்துல வேலைகளை முடித்த விட்டுன்னு சொல்றதை விட முடித்த பிறகுன்னு சொல்லலாம் முடித்து விட்டுன்னா அது ஒரு சேலாவே மாறிடும் முடித்த பிறகுன்னா அது ஒரு ஆயிடும் சரிங்களா அதனால் முடித்து விட்டுங்கிறது அவங்க பிறகு இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்குவோம் ஏன்னா அவங்க வந்து ஆஃப்டருங்கிற வேப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேர்பு இல்லை சாரி முடிக்கணும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம முடித்த பிறகுங்கிற அந்த அர்த்தத்தை தான் அவங்க சென்டென்ஸை ஃபார்ம் 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 பண்ணியிருக்காங்க முடிக்கணும் லேசாக திக்கிடுச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அதே வகையிலே ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்களேன் ஆனால் நேற்று என் வேலைகளை முடித்து விட்டு இரவுதான் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் எப்படி ஐ இட் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பார்த்தேன் எப்போது பார்த்தேன் லாஸ்ட் நைட் ஏன் எஸ்டர்டே போட்டுக்கிட்டு லாஸ்ட் நைட்டுன்னு போடுங்க புரியுதுங்களா ஐ வாட்ச் லாஸ்ட் நைட்னா என்ன நேற்று ராத்திரி அதை பார்த்தேன் ஏன்பா எப்போதும் நீ வழக்கமா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்த்துருவீங்க ஏன் நேற்று மட்டும் லாட்ச் நைட்டு பார்த்தேன்னா வேலை இருந்துச்சு வேலையை முடிச்சுட்டு பார்த்தேன் அப்படிங்கும்போது ஆஃப்டர் மை ஒர்க் ஒர்க்கிங்லாம் போட தேவையில்லை சார் மேடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் ஐ வாட்சிட் லாஸ்ட் நைட் ஆஃப்டர் மை ஒர்க் சென்டென்ஸை இவ்வளவு தெளிவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப்டர் மை ஒர்க்கிங்கை வந்து பின்னாடி கொண்டு போயிடுங்க அட்டு போடாதீங்க ஏன்னா அதுதான் லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லிடுறோம்ல அட்டு போட தேவையில்லை ஐ வாட்ச் இட் லாஸ்ட் நைட் எஸ்டே தேவையில்லை தப்பு தப்பு மீன்ஸ் ரெண்டு தடவை நம்ம வந்து நேற்று நேற்றுன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இந்த பாருங்க நேற்றுன்னு ஒரு தடவை தான் வந்திருக்கு ஆனால் எஸ்டர்டேவும் நேற்று தான் இந்த நைட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் நைட்டுன்னு போட்டோம் பாருங்க நான் சென்டென்ஸில் நேற்று இரவுன்னு சொல்லிட்டாலே நேற்று தானே அது ஸோ பட் ஐ வாட்ச் இட் லாஸ்ட் நைட் ஆஃப்டர் மை ஒர்க் வழக்கமாக அவர் செய்யக்கூடிய செயலை நான் மாற்றி செஞ்சுட்டேன் சரி இதில் இன்னொன்று நம்ம ஃப்ரேம் பண்ணலாங்க பாருங்க அதே தமிழ் சென்டென்ஸு யூஸ்வலி ஐ watch your class watch your class get ஐ யூஸ் பண்ணி பண்ற பாருங்க get அவர் வந்து வெண்ணெய் கட்ட யூஸ் பண்ணாரா வந்ததுமேங்கிறதுக்கு வந்து வெண்ணெய் கட்ட யூஸ் பண்றது வந்து அவ்வளவு ப்ராப்பரா இருக்கு வந்த பொழுதுன்றா தான் இந்த வெண்ணை கட்ட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வந்ததுமேங்கிறதுக்கு as soon as i get notification ஓகேவா புரியுதுங்களா சார் யூஸ் சொல்லி ஐ அஸ் சூன் அஸ் ஐ கெட் நோட்டிஃபிகேஷன் சார் பட் ஐ வாட்ச் டேட் லாஸ்ட் நைட் ஆஃப்டர் மை ஒர்க் இது எப்படி இருக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் புரியுதுங்களாப்பா விளங்குதா எந்த தெளிவோ இந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிற அளவுக்கு புரிஞ்சிருச்சா சரி அடுத்தது ஒன்று பார்ப்போம் இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டு டவுட் பார்ப்போம் அடுத்த கிளாஸில் இன்னொரு டவுட் பார்க்கலாம் என்னங்க அவன் வந்து ஒரு ச இதுக்கு போயிருக்கோம் இது ஒரு டவுட்டுங்க கேட்டிருக்காங்க நான் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறேன் நான் வந்து அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் ஒரு திரு திருமண விழாவுக்கு போயிருக்கேங்க நம்ம இப்போ எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு தான் வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு பரிமாறிக்கிட்டு வரவங்களெல்லாம் உபசரிச்சுட்டு இருக்கான் நான் ஸ்கூலு டீச்சருங்க டீச்சர்னே அவனுக்கு தெரியும் தெரியாமலாம் எல்லாம் நான் இன்னும் கா பெரிய ஒரு மால் வேறு ட்ரெஸ்லாம் போகல நார்மலான ஃபார்மல் தான் போகிறேன் நான் ஆசிரியர் என்று தெரிந்தும் அவன் என்னை மதிக்கவில்லை என்னை வந்து வாங்கணும் சொல்லலை போங்கன்னு சொல்லலை ஒன்றுமே இல்லாமல் அவன் பாட்டு போயிட்டாங்க இதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேற்று நடந்த எதுக்கு சுச்சுவேஷன் அப்படி சொன்னா இது நேற்று நடந்த ஒரு விஷயம் பாஸ்டன்ஸில் நடந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக நம்ம இதை வந்து பாஸ்டன்ஸில் தான் சொல்லணும் எப்படி சொல்கிறது அதுதான் இதில் மெயினான ஒரு கேள்வி சரியா இப்போ நான் நான் ஆசிரியர் ஏன்னா இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சும் அவன் என்னை வந்து புறக்கணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி சொல்கிறது அவன் என்னை மதிக்கவில்லை அதை முதல்ல எடுத்துக்கோ சரிங்களா பாஸ்டன்ஸில் சொல்றான் தான் ஹீ டி ரெஸ்பெக்ட் மீ கரெக்டா அவன் என்னை பொதுவாகவே மதிக்கிறது ஹி ஹீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் மீ அவன் என்னை மதிக்கவில்லை நேற்று என்னை என்ன அவன் மதிக்கவில்லை ஹீ டிட் நாட் ரெஸ்பெக்ட் மீ எதனால இல்ல எது எ எதனான்னு தெரிஞ்சு உங்களை மதிக்கல நான் ஆசிரியர் என்று தெரிந்தும் ஈவன் தோ ஈவன் தோ என்னங்க ஹி நியூ ஆ ஐ எம் ஏ டீச்சர் நான் ஆசிரியர் ஆசிரியராக இருப்பதா இருப்ப ஆசிரியராக இருக்கிறேன் என்று தெரிந்திருந்தும் அதான் இதுக்கு அர்த்தம் நான் ஆசிரியராக இருக்கிறேன் என்று தெரிந்திருந்தும் அவன் என்னை மதிக்கவில்லை புரிஞ்சுட்டீங்களா ஒருவேளை நான் ஏதோ ஒரு காலத்துல ஆசிரியராக இருந்தேன்னா ஹி நியூ ஐ வாஸ் ஏ டீச்சர் நான் ஆசிரியராக இருந்தேன் என்பதையும் தெரிந்தும் அவன் என்னை மதிக்கவில்லை தற்போது ஒரு ஆசிரியராக இருக்கார் இன்னும் ஒரு கொரோனாங்கிறதுனால அந்த பையன் மறந்துட்டான் உள்ள இருக்கு என்ன அளவோ தெரியல ஏன்டா அப்படி பண்ணான்னு தெரியல ஆனா இந்த வாக்கியமைப்பு எந்த இதுல வேண்டாலும் வருங்க அவனுக்கு நான் மாமான்னு தெரிஞ்சவன் என்னை மதிக்கலைங்க ஹி டிடன்ட் ரெஸ்பெக்ட் மீ ஹீவன் தோ ஹீ ஈவன் தோ